Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel, My Journey of Islam. Inshallah, இன்னைக்கு நம்ம குர்ஆன் லேர்னிங்கோட 12th கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஓகே வாங்க ஸ்ட்ரைட்டா கிளாஸ்க்குள்ள போய் இன்னைக்கான விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே இன்னைக்கு நம்ம குர்ஆன் லேர்னிங்கோட 12th கிளாஸ்ல இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மத்து. சோ மத்து அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இரண்டு வகைகளாக இருக்கு. ஒன்று பெரிய மத்து, இன்னொன்னு சிறிய மத்து. சோ இந்த குறியீடுகள் வர்றப்போ எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ பெரிய மத்து வர்றப்போ 5 அலிஃபுகள் அளவுக்கும், சிறிய மத்து வர்றப்போ 3 அலிஃபுகள் அளவுக்கும் நம்ம நீட்டி ஓதணும். இந்த ஒரு பாடம் ரொம்ப ரொம்ப சுலபமானதாக தான் இருக்கும். பெரிய மத்து வர்றப்போ 5 அலிஃப் அளவுக்கும், சிறிய மத்து வர்றப்போ 3 அலிஃபுகள் அளவுக்கும் நம்ம நீட்டி ஓதணும். அவ்வளவுதான் இதனுடைய விஷயம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த குறியீடுகள் வந்தா நீட்டி ஓதணும் அப்படிங்கறத பாத்திருக்கோம். பட் 5 அலிஃப் அளவுக்கோ 3 அலிஃப் அளவுக்கோ கிடையாது, 1 அலிஃப் அளவுக்கு தான் அதை நம்ம நீட்டி ஓதணும். சோ அந்த ஒரு விஷயங்களுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ இது என்ன அப்படிங்கறத நான் லாஸ்டா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ நம்ம பெரிய மது அதுக்கப்புறமா சிறிய மது வர்றப்போ எப்படி ஓதணும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இங்க லாம் அலிஃப் இருக்கு, இங்க ஜபர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய மது வந்திருக்கு, இங்க அலிஃப் வந்து வெட்ட எழுத்தாக இருக்கு. சோ இத நம்ம இப்ப எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ லாம் அலிஃப் ஜபர் லா, 5 அலிஃப் அளவுக்கு இந்த மாதிரி தான் நீட்டி ஓதணும். லாம் அலிஃப் ஜபர் லா. அடுத்து இங்க யா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா கடா ஜபர் வந்திருக்கு, மேல சின்ன மது வந்திருக்கு. இப்போ இந்த சின்ன மது வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம 3 அலிஃப் அளவுக்கு நீட்டி போதணும். கடா ஜபர் வந்தது அப்படின்னு சொன்னா 1 அலிஃப் அளவுக்கு நம்ம நீட்டி போதணும். சோ டோட்டலா நம்ம இந்த ஒரு எழுத்துக்கு 3+1=4 அலிஃபுகள் அளவுக்கு நம்ம இத நீட்டி ஓதணும். சோ இதை இப்ப எப்படி ஓதணும்னு சொல்லி பார்க்கிறப்போ யா கடா ஜபர் யா கடா ஜபர் யா. அடுத்து சீன் அலிஃப் ஜபர், இங்க மேல வந்து என்ன வந்திருக்குன்னா பெரிய மது வந்திருக்கு. இங்க பெரிய மது வந்திருக்கு, இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், பொதுவா வெட்ட எடுத்து வந்தாலும் நம்ம நீட்டி ஓதுவோம். சோ அதையும் சேர்த்துதான் நம்ம என்ன செய்யணும்னா நீட்டி ஓதணும். அப்போ சீன் அலிஃப் ஜபர் சா, சீன் அலிஃப் ஜபர் சா. அடுத்து இங்க ஹம்சா ஜபர் ஆ, அப்ப சேர்த்து ஓதுறப்போ சா சா. அடுத்து நூன் யாஜே நீ, இங்க சின்ன மது வந்திருக்கு. அப்போ நூன் யாஜே நீ. அடுத்து ரா அலிஃப் ஜபர் பெரிய மது, அப்போ ரா அலிஃப் ஜபர் ரா. சோ இந்த மாதிரி தான் ஓதணும். இது எல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். சோ மறுபடியும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னா இந்த மாதிரி கடா ஜபர் கடாஜே கடாபேஷ் வந்துட்டு சிறிய மதோ பெரிய மதோ வருது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நீட்டி ஓதணுமோ அந்த எண்ணிக்கையை, எத்தனை அலிஃப் அளவுக்கு நீட்டி ஓதணுமோ அதை சேர்த்துதான் நம்ம வந்து நீட்டி ஓதணும். அதே மாதிரி வெற்ற எழுத்து வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம சாதாரணமா எந்த அளவுக்கு நீட்டுவோமோ அதையும் சேர்த்துதான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நீட்டி ஓதணும். இப்போ அடுத்து சீன் ஜபர் சா, வாவ் அலிஃப் ஜபர், இங்க வெற்ற எழுத்து, தென் இங்க வந்துட்டு பெரிய மதும் இருக்கு. அப்போ சவா. அடுத்து ஹம்சா டோ பேஷ் ஒன்னு, அப்ப சேர்த்து சொல்றப்போ சவா ஒன்னு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா கடா ஜபர் வந்திருக்கு, நம்ம இங்க நான் சொன்ன மாதிரிதான் இந்த சிறிய மதுக்கு 3 அலிஃபுகள் அளவுக்கும் கடா ஜபருக்கு 1 அலிஃபும் சேர்க்கிறப்போ இங்க 4 அலிஃப் அளவுக்கு இந்த ஒரு எழுத்துக்கு நீட்டி ஓதணும். இந்த அலிஃப் அப்படிங்கறது இங்க வெற்ற எழுத்து கிடையாது, இதுக்கு வந்துட்டு கடா ஜபர் தனியா வந்திருக்கு. சோ இப்ப இதை எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ யா கடா ஜபர் யா, அலிஃப் கடா ஜபர்
அப்ப சேர்த்து சொல்றப்போ யா ஆ யா ஆ தா ஜபர் தா அப்ப மூன்றையும் சேர்த்து சொல்றப்போ யா ஆத யா ஆத மீ பேஸ் மூ அப்ப சேர்த்து ஓதறப்போ யா ஆதமு யா ஆதமு அடுத்து வாவ் ஜபர் வா இங்க பாத்தீங்கன்னா ஜீம் ஜேர் கொடுத்திருக்காங்க இங்க பெரிய மத்து பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சுக்குன் பெற்ற எழுத்து வந்திருக்கு அப்போ இத வந்து நம்ம என்ன செய்யணும்னா சேர்த்து தான் ஓதணும் சோ இத எப்படி ஓதணும்னு சொல்லி பார்க்கறப்போ வாவ் ஜபர் வா இங்க ஜீம் யா ஜேர் ஜீ அப்ப சேர்த்து சொல்றப்போ வ ஜீ ஹம்சா தோ ஜபர் அன் ஹம்சா தோ ஜபர் அன் அப்ப சேர்த்து ஓதறப்போ வ ஜீ அன் வ ஜீ அன் அடுத்து அலிஃப் வாவ் ஜபர் ஔ அலிஃப் வாவ் ஜபர் ஔ இங்க லாம் அலிஃப் வந்திருக்கு இது வெற்று எழுத்து இங்க பெரிய மத்து சோ இந்த வெற்று எழுத்துக்கும் சேர்த்து இந்த பெரிய மத்துக்கும் சேர்த்து நம்ம எழுத்து ஓதணும் அப்போ லாம் அலிஃப் ஜபர் லா அப்போ இது ரெண்டையும் சேர்த்து சொல்றப்போ ஔ லா தால் ஜேர் தி ஔ லா औलादिकुम औलादिकुम सो இந்த மாதிரி தான் ஓதணும் இப்போ நெக்ஸ்ட் பா ஜபர் பா தோ அலிஃப் ஜபர் தா பெரிய மத்து அப்ப சேர்த்து சொல்றப்போ ப தா அடுத்து ஹம்சா ஜேர் இ அப்ப மூன்றையும் சேர்த்து சொல்றப்போ பதாஇ பதாஇ அடுத்து நூன் பேசணும் பதாஇனு பதாஇனு அடுத்து ஹா இந்த இடத்துல அலிஃப் வந்து வெற்றெழுத்தாக இருக்கு அப்ப இத கொஞ்சமா நீட்டி ஓதணும் அப்போ ஹா அலிஃப் ஜபர் ஹா அப்ப சேர்த்து சொல்றப்போ பதாஇனுஹா அடுத்து இந்த இடத்துல நான் சுக்குன் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்க சுக்குன் வரும் சோ இப்ப பாருங்க அலிஃப் சீன் ஜேர் இஸ் அலிஃப் சீன் ஜேர் இஸ் இங்க சிறிய மது வந்திருக்கு அப்போ ரா அலிஃப் ஜபர் ரா ரா அலிஃப் ஜபர் ரா இப்ப சேர்த்து சொல்றப்போ இஸ்ரா இஸ்ரா ஹம்சா யாஜேர் ஈ ஹம்சா யாஜேர் ஈ அப்போ இஸ்ரா இப்போ இங்க லாம் தோ ஜபர் லன் லாம் தோ ஜபர் லன் அப்ப சேர்த்து சொல்றப்போ இஸ்ராஇலன் இஸ்ராஇலன் இப்ப அடுத்து வா ஜபர் வா ராஜே ரி இங்க எங்கேயுமே வந்து கடா ஜபரோ கடா ஜேரோ இல்ல வந்துட்டு மத்தோ வரல அப்போ வரி வா ஜபர் வா ராஜே ரி வரி சா ஜபர் சா வரிச வரிச ஹா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு கடா பேஷ் வந்திருக்கு இந்த இடத்துல சின்ன மது வந்திருக்கு அப்போ இங்க நான்கு அலிஃப் அளவுக்கு நீட்டி ஓதணும் அப்ப ஹூ ஹூ அப்ப சேர்த்து சொல்றப்போ வரிச ஹூ வரிச ஹூ வரிச ஹூ அடுத்து இங்க லாம் ஜபர் லா
இங்கேவும் அதே தான் ஹா வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கடா பேஷ், அதுக்கப்புறம் சிறிய மது, அப்ப நான்கு அலிஃப் அளவுக்கு நீட்டி ஓதணும். அப்போ லஹு லஹு. சோ இந்த மாதிரிதான் பெரிய மதும் சிறிய மதும் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நீட்டி ஓதணும். இடையில வந்துட்டு சுக்குன் பெற்ற எழுத்தோ இல்ல வெற்ற எழுத்தோ இல்ல கடாஜபர் கடாஜீர் கடாபேஷ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு நம்ம எந்த அளவுக்கு நீட்டுவோமோ அதையும் சேர்த்து நம்ம நீட்டி ஓதணும். இப்ப டோட்டலா எந்தெந்த குறியீடுகள் வர்றப்போ நம்ம நீட்டி ஓதணும், எந்த அளவுக்கு நீட்டி ஓதணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு எழுத்து கூட வெற்ற எழுத்து வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நீட்டி ஓதணும். அதாவது இந்த மாதிரி வெற்ற எழுத்து அப்படிங்கறது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லிட்டேதான் இருக்கேன், சோ உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி அதாவது வெற்ற எழுத்து வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்னா நீட்டி ஓதணும். அடுத்து ஒரு எழுத்தோட சுக்குன் பெற்ற எழுத்து வந்தது அப்படின்னு சொன்னா அங்கேயும் நம்ம நீட்டி ஓதணும். அடுத்து கடாஜபர் கடாஜீர் கடாபேஷ் இது வந்தது அப்படின்னு சொன்னாலும் நம்ம நீட்டி ஓதணும். இப்போ இங்க இந்த வெற்ற எழுத்து வர்றப்பையும் சுக்குன் பெற்ற எழுத்து வர்றப்பையும் வந்து ஒரு அலிஃபுக்கு இல்லாம கொஞ்சமா நம்ம நீட்டி ஓதணும். இதே வந்துட்டு கடாஜபர் கடாஜீர் கடாபேஷ் வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு அலிஃப் அளவுக்கு நம்ம நீட்டி ஓதணும். அடுத்து பெரிய மது சிறிய மது, இதுல பெரிய மது வந்தது அப்படின்னு சொன்னா ஐந்து அலிஃப் அளவுக்கும் சிறிய மது வந்தது அப்படின்னு சொன்னா மூன்று அலிஃப் அளவுக்கும் நம்ம நீட்டி ஓதணும். சோ டோட்டலா நம்ம எந்தெந்த குறியீடுகள் வர்றப்போ நீட்டி ஓதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ வெற்ற எழுத்து சுக்குன் பெற்ற எழுத்து கடாஜபர் கடாஜீர் கடாபேஷ் பெரிய மது சிறிய மது. சோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கண்டினியூஷனை அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதுல எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.